இப்போ கோபி ராதிகா ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் ராதிகா அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அதுவும் நல்ல ஐடியா தான். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு மயோக்கிட்டையும் எங்கள் அம்மா கிட்டையும் இதை பற்றி பேசிட்டு வரேன் அப்படின்னு ராதிகா ஒரு பக்கம் போயிடுறாங்க. இப்போ தனியாக கோபி வந்து நின்று பேசிட்டு இருக்காரு, பேசி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அம்மா இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் பாட்டியாக போகிறீங்க அப்படின்னு பேசி பேசி அவருக்குள்ளே சொதப்புற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழியாக இந்த விஷயம் வந்து ஈஸ்வரி காதுக்கு போயிடுது. போனதுக்கப்புறம் ரொம்பவே வந்து ஈஸ்வரி பாட்டி கத்துறாங்க, உனக்கு வெக்கமா இல்லையா, நீ வந்து பேரப்பேடி எடுக்க வேண்டிய வயசில் இவ்வளோ ஒரு அசிங்கமான காரியம் பண்ணி வச்சிருக்க, உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்ததே தப்பு அப்படின்னு பாக்யா சொன்னா. அது கரெக்டு தான், அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. இப்போவே நீ வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஈஸ்வரி பாட்டி கத்த, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து தாத்தாவுமே கத்துறாரு, ஏன்னா இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சிருக்க, நீலாம் உருப்படுவியா அப்படி அப்படின்னு சொல்லி தாத்தா ஒரு பக்கம் கோப்பியை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாக்யா வந்து சொல்கிறாங்க, யார் இந்த வீட்டில் இருக்கணும் இருக்கக்கூடாது நான் தான் முடிவு பண்ணணும், ஏன்னா இப்போ இது என்னோட வீடு, இந்த வீட்டில் இன்னுமே உங்களுக்கு இடம் இல்லை, இந்த வீட்டை விட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம பாக்யாவும் கத்துறாங்க. வேறு வழி இல்லாமல் கோபியை வந்து வீட்டை வெளியில் போகிறாரு. இன்னொரு விஷயம், ஒன்றே என்னடா வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறது, இப்போ ராதிகாவை நானே கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி ராதிகா வந்து பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில் தள்ளுறாங்க ஈஸ்வரி. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பழனிசாமி வந்து ரொம்பவே ஆசையாக இருக்காரு, பாக்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பாக்யா வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மேலும் பல சுவாரஸ்ய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.